இந்த தாலிக்காக நாங்க ரெண்டு பேரும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ போற போக்குல வந்து தட்டிட்டு போலான்னு பாக்குறியா அஞ்சலி? ஜமீன் வம்சத்து தாலி எல்லாம் உனக்கு சூட் ஆகாது. நீ ரோட்ல கடை வச்சிருக்கிறவ, உன் தகுதிக்கேத்த ஒருத்தனை பார்த்து உன் கழுத்துல தாலியை வாங்கிட்டு போ. இது இருந்தாதானே தாலியை பிரிச்சு கோக்க முடியும். இது இல்லனா பிரிக்கிறதாவது கோக்குறதாவது உனக்கு ஃபங்க்ஷனும் கிடையாது, இந்த தாலியும் கிடையாது. என்னதான் திட்டம் போட்டு தாலி எடுத்து ஒளிச்சு வச்சாலும் அந்த ஃபங்க்ஷன் கரெக்ட்டா நடந்துருச்சு. அத நினைச்சதா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட அந்த அஞ்சலியை பேக் பண்ணி அனுப்பிச்சிரலாம்னு பார்த்தா அந்த ஜமீன் விட்டு கிளவி திடீர்னு பாச வந்து காப்பாத்திட்டா. இப்போ காப்பாத்திட்டாங்க, எப்பயுமே காப்பாத்திட முடியுமா என்ன? இதை விட ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவளை மூட்டை கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். என்னங்க நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா? ஏன் இதையே எத்தனை டைம் இப்படி சொல்லிட்டு இருப்ப? அதானே அவ பண்ண வேலையை நீ பண்ணிருந்தா உனக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு ஏன் வாழ்க்கை போச்சு ஏன் வாழ்க்கை போச்சுன்னு புலம்பிட்டு இருக்க. எல்லாரும் இருக்காங்கல்ல, சும்மா இருக்க மாட்டியா? விடு விடு, சாமி கண்ணை குத்திரும். எப்படிமா உள்ள வந்த? வெளிய போமா, போமா வெளிய. ஐஸ்வரமா பார்க்கணும், அவங்கள எல்லாம் பார்க்க முடியாது, வெளிய போமா. அஞ்சலி சொன்னா கேளுமா, கொஞ்சம் பேசணும் ஐஸ்வரிய அம்மா கிட்ட. ஐயோ மேடத்தை பார்க்க முடியாதுமா, திட்டுவாங்க மணியா. ராஜா சொன்னா கேளுமா, வெளிய போங்கமா. சொன்னா வராதீமா, சொல்றத கேளுமா. ஐஸ்வரிய அம்மா மேடம் பார்த்தா திட்டுவாங்க. அண்ணா 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 இருங்க அண்ணா, நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. அக்கா எப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க? ஏதோ கோயில்ல வச்சு என்கிட்ட சொல்லணும்னு வேற சொன்னீங்க, என்னக்கா அது? சொல்றமா. ஏய் உனக்கு தான் இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நான் வேலை கேட்டு வரல மேடம். அப்புறம் எதுக்கு வந்த? ஏய் 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 நீ எதுக்கு இங்க வந்த? நீ இப்போ இப்போ நான் இப்போ மட்டும் ஒரு விஷயம் பேச வேணாம், நீ ஒண்ணுமே பேச வேணாம், சொல்ல கேளு, சொல்ல கேளு, சும்மா ஒரு விஷயம் பேசணும், பேச கூடாது, நீ போ, சொல்ல கேளு, சொல்றல அம்மா, சின்ன ஒரு விஷயம் இருக்கு, என்ன சொல்லணும் உனக்கு சொல்லு. வா, நீ எதுக்குமா இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் நீ போ சொல்றல, வெளிய போ. என்ன விடுங்க. ஏய் போ, எதுக்கு உள்ள வந்து நிக்கிற? வெளிய போன்னு சொல்றோம்ல. போ, சொல்ல கேளு, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க, போ, விடுங்கன்னு சொல்றல, இதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியாது. ஏய் நீ எதுவும் சொல்ல வேணாம், முதல்ல நீ போ. விடுங்க. அவங்களை விடு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்ப. இவ சொல்றத நம்ம எது கேக்கணும்? வேலை வெட்டி இல்லாம சும்மா கலவரம் பண்றதுக்காக வந்திருக்கா. ஏய் போ வெளியில. சித்தப்பா அவங்க என்னதா சொல்றாங்கன்னு கேக்கலாமே. இவ யாரு? இவ சொல்றத நம்ம எது கேக்கணும்? விடு சொல்றல, போ. சித்தப்பா அவங்க இந்த வீட்ல வேலை செஞ்சிருக்காங்க, யாரோ எவரோ கிடையாது. ஏய் அவங்க சொல்ல வரத சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு, சொல்லட்டும். நீங்க சொல்லுங்கக்கா. அவளுக்கு நீங்க யாரும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அவ ஏதோ பிரச்சனை பண்ண வந்தா வந்திருக்கா. அவங்க சொல்ல வரதுக்கு வாய்ப்பு கொடுக்காம பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கங்கிறது என்ன விதத்துல நியாயம்? கேசவா
அவங்கள சொல்ல விடு. யாரும் இவ பேச்ச கேட்காதீங்க. ஏய் போ விடுங்க போ. போ. ஏய் நீ ஏதோ பேச வேணாம் வெளிய போ. அண்ணே அவ என்னதா சொல்றானே பாப்போம். சொன்ன இன்னையோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இனிமே அவ இந்த வீட்டு பக்கம் வந்தானா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறலாம். ஐயோ அவ என்ன சொல்ல வந்தாலோ சொல்லட்டும் விடுங்க. அதெல்லாம் அதெல்லாம் வேணாமா? நீ போனு சொல்றோம்ல. நான் பாத்துக்கறேன். ஏய் நீ போ. ஏய் போ. சகல நீ பேசறத வச்சு பார்த்தா அவங்க சொல்ல போற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரில பேசுற. அது எப்படி எனக்கு தெரியும்? அப்ப சொல்லட்டும். எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ரோட்ல போறவங்க வரவங்க சொல்றத கேக்குறத நம்மளோட வேலை. முதல்ல இவள அடிச்சு துரத்துங்க. ஏய் போ போ. நீ எதுக்கு கௌரி பயப்படுற? எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன இவ ஒட்ட உறவா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அண்ணே அவளை பேச விடுங்க. டெலிவரி பார்த்ததே நான் தான். சரி அதுக்கு என்ன இப்போ? எனக்கு புரிஞ்சு போச்சு. அவ என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கேசவா இப்படி ஏமாத்திட்டிய எங்க எல்லாரையும். 23 வருஷத்துக்கு முன்னாடி இவ பிரசவம் பாத்திருக்கா, அதுக்கு நீ பணம் கொடுக்காம ஏமாத்திருக்க கரெக்டா? ஏங்க நேத்து நடந்ததே நமக்கு ஞாபகம் இல்ல. 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் எப்படி ஞாபகத்துல இருக்கும்? அதுவும் இவன் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? இதெல்லாம் ஏதோ பழச சொல்றேன்னு சொல்லி பணம் பறிக்கிற கும்பல். அவையதான் சொல்லிட்டு போட்டோம். நீங்க யாரும் கேட்காதீங்க. ஏன் இன்னும் எல்லாரும் அவ சொல்றதே கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை அடிச்சு வைங்க வெளிய. உங்க டெலிவரி எப்போ? ஒரு தப்பு நடந்துருச்சுமா? அந்த தப்புக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன். தப்பா? என்ன தப்பு? உங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை இல்லம்மா, பெண் குழந்தை.